மாதிரி பைப் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பைப் இல்லைனா கட்டைப்பை குச்சியோ இல்லைன்னா சாதாரண குச்சியோ எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பழைய துணி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பனீன் கிளாத் துணியோ இல்லை இந்த காட்டன் இந்த மாதிரி காட்டன் துணியோ இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நான் நாலு பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இந்த துணிகளை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்சுக்கலாம் இப்போ அடுக்கி வச்சாச்சு அடுக்கி வச்சதுக்கு மேலே நாம் எடுத்து வச்சுருக்க இந்த பைப்பை வந்து சென்ட்ராக வச்சு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி லப்பர் பேண்ட் எடுத்து நல்லா டைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க நல்லா டைட்டாக சுற்றி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி துணியை திருப்பி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சிஸர் எடுத்து இந்த மாதிரி துணியை வந்து நேர் நேராக கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கட் பண்ணி விட்டாச்சு இப்போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி நம்ம கை நுழையாத இடங்கள் எல்லாம் தூசியெல்லாம் படிஞ்சிருக்கும்ல அந்த மாதிரி தூசியை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் தையல் மிஷின் இந்த மாதிரி கை நுழைய முடியாத இடங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும் போது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பழைய ட்ரே எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சோப் லிக்விடு ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் முக்கால் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணியை எடுத்துக்கிறேன் அந்த சோப் லிக்விடு வந்து தண்ணியில் நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்ல பபிள்ஸ்லாம் வர அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ வந்து என்னிட்ட வந்துக்க இந்த பழைய சீப்பு இது பார்த்திங்கன்னா என்னகிட்ட இருக்க பழைய சீப்பு இந்த த அந்த சீப்பை ஃபுல்லாக இந்த தண்ணிக்குள்ளே வந்து நான் மூழ்குற அளவுக்கு இந்த சீப்பை போட்டுக்கிறேன் கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் மட்டும் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த சீப்பில் உள்ள எண்ணெய் அழுக்கு இதெல்லாம் மேலே தூ நிற்கிது இப்போ இந்த மாதிரி பழைய ப்ரெஷ்ஷை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக மட்டும் தேய்ச்சி விட்டிங்கன்னா நம்ம அந்த சீப்பில் உள்ள அழுக்கெல்லாம் சீக்கிரமே போயிடும் இப்போ அந்த சீப்பில் உள்ள அழுக்கெல்லாம் நல்லா போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீப்பு ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆயிடுச்சு நல்ல புது சீப்பு மாதிரி ஆயிருச்சு இதே மாதிரி நான் எல்லா சீப்பையும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் சில் சீப்பில் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு இருக்குது இப்போ இந்த பக்கட உள்ளதுக்கும் அந்த பக்கடம் உள்ளதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தா ஒரு அழுக்கு கூட இல்லை ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இப்போ எல்லா சீப்பையும் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இப்போ தான் வாங்கின சீப் மாதிரி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பாப்பாவோட பழைய கொலுஸ் எடுத்திருக்கேன் இந்த கொலுசில் பார்த்திங்கன்னா நிறையா அழுக்கு பிடிச்சிருக்கு நம்மக்கிட்ட இருக்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வந்து இந்த அழுக்கெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம வந்து சீக்கா போட்டுக்கோங்க இது வந்து ஹோம்மேடாக அரைச்ச சீக்கா அதுக்கப்புறம் நல்ல சுடுதனியை வந்து இதில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய கொலுசு வந்து இதில் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் இதில் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க டிப் பண்ணி ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட கலரே வந்து கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆயிரும் அதுக்கப்புறம் பழைய டூத் ப்ரஷை வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து அந்த தண்ணியில் டிப் பண்ணி டிப் பண்ணி தேய்ச்சி விடும்போது அந்த அழுக்கெல்லாம் சீக்கிரமாக போயிடும் உங்கக்கிட்ட ஹோம்மேடாக சீக்கா இல்லையேட் நீங்கள் கடையில் வாங்க வேறு சீக்கா கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் எனக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியுது இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கொலுசு பார்த்திங்கன்னா நல்லா பலபலன்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பக்கம் நம்ம பின்னாடியும் தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டாச்சு இப்போ வந்து இதை வந்து நல்லா இன்னும் இப்போ சூப்பராக ஆளுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிருச்சு அதே மாதிரி நான் இன்னொரு கொலுசையும் கழுவிக்கிறேன் அப்புறம் இன்னொரு பவுலில் சுத்தமான தண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை கழுவிக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொலுசு நல்லா பலபலன்னு ஆயிடுச்சு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக சுத்தம் பண்ணிட்டோம் இ நான் சில்வர் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் நம்ம சில்வர் வாட்ரு பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வந்து நல்லா கழுவிடுவோம் ஆனால் உள்ளே வந்து சரியாக சரியாக கழுவணுமா கழுவலையான்னு நமக்கு தெரியாது ஸோ வந்து நம்ம வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம இந்த மாதிரி பண்ணால் நம்ம வாட்ரு பாட்டில் வந்து எப்போயுமே க்ளீனாக உள்ளேயும் க்ளீனாக இருக்கும் இதுக்காக நம்ம என்ன செய்யப்படுறோம்னா நான் இப்போ வந்து சுத்தமான மணல் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி மணல் கிடச்சா எடுத்துக்கோங்க இல்லைட்டின்னா கோலப்பொடி கூட எடுத்துக்கிறலாம் இந்த மணலை வந்து ஒரு ஸ்பூன் வந்து இந்த பாட்டில்குள்ளே போட்டுறேன் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண லெமன் இருக்குது புளிஞ்சது லெமன் அந்த தோலை மட்டும் நான் என்ன செய்யறோன்னா இதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றி இந்த பாட்டிலை வந்து நல்லா குலுக்கி விட்டு கழுவுனோம்னா நம்ம தண்ணி வந்து எப்போயுமே அதில் இருக்கனால அதுக்குள்ளே வந்து பாட்டிலுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி வளவளப்பான தன்மை இருக்கும் ஸோ அந்த மணல் வந்து என்ன செய்யணும்னா அந்த வளவளப்பான தன்மையை ஃபுல்லாக நீக்கிடும் அதுக்கப்புறம் இந்த லெமன் வந்து என்ன செய்யணும்னா கெட்ட வாடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கெட்ட வாடையை ஃபுல்லாக எடுத்துரும் நல்லா குளுக்கிட்டே குளுக்கினதுக்கப்புறம் நம்ம சுத்தமான தண்ணியை வச்சு எப்பயும் போல் நார்மலாக கழுவி எடுத்துக்கோங்க பாட்டில் எப்போயுமே கழுவுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கவுத்தி வச்சுருங்க உடனே மூடிடாதீங்க டிப் நம்பர் ஃபைவ்ல நம்ம கண்ணாடியை க்ளீன் பண்ணுறதை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சின்ன குழந்தைங்க இருக்க வீட்லெலாம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பார்த்திங்கன்னா அங்கங்கே அச்சச்சாக இருக்கும் அது மாதிரி எண்ணெய் பிஸ்கா அந்த மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம என்ன செய்யப்போறோம்னா வீட்லேயே இருக்கிற ஃபேஸ் பவுடர் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு தண்ணி கலக்கிக்கோங்க நிறையா தண்ணி கலக்கிறாதீங்க கொஞ்சோண்டு தண்ணி கலக்கி அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை வச்சு அதை தொட்டு தொட்டு அந்த கண்ணாடியில் நம்ம துடைக்கும்போது கண்ணாடியில் ஒட்டியிருக்க எண்ணெய் பிசுக்கு அதுக்கப்புறம் இந்த திட்டத்திட்ட உள்ள கரைகள் எல்லாமே ஈஸியாகவே க்ளீன் ஆகும் அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க ஏதாவது பனியன் கிளாத்தோ இல்லை காட்டன் கிளாத்தோ இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம அதுக்கு மேலேயே நம்ம வச்சு தொடச்சோம்னா சூப்பராக நம்மளுடைய கண்ணாடி வந்து நல்லா பளபளன்னு ரெடி ஆயிரும் ஈஸியாக நம்ம வீட்லேயே இருக்க பொருளை வச்சு நம்மளுடைய கண்ணாடியை வந்து க்ளீன் பண்ணிடலாம்